ஆனா அதிர்ஷ்டமான மந்திரம், அதிர்ஷ்டமான யந்திரம், அதிர்ஷ்டமான கலர்ஸ், அப்புறம் அதிர்ஷ்டமான உலோகம் எது, அதிர்ஷ்டமான கிழமைகள் எது, அதிர்ஷ்டமான எந்த டேட்ல வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பெட்டரா இருப்பாங்க, எந்த கிழமைகள்ல எந்த தேதியில வந்து நீங்க மேரேஜ் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரபிளான மேரேஜா இருக்கும். அதாவது அந்த மேரேஜ் லைஃப்ல வந்து ரொம்ப ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் ஈஸியா மூவ் ஆறது இப்படி இது எல்லாமே. ஓகே, நம்பர் த்ரீல பொண்ணுங்க பேசிக்கா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபிகரா இருப்பாங்க, நிறைய பேருக்கு அவங்கள வந்து தெரிஞ்சிருக்கும், ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா இருப்பாங்க. இவங்க பேர் சொன்னாலே அடுத்தவங்க வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிற அளவுக்கு கூடிய வந்து அந்த பாப்புலர் ஃபிகர், ஹைலி பாப்புலரா அவங்களோட ஃபீல்ட்ல போறதுக்கு உண்டான சான்சஸ் இவங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கு. ரொம்ப இவங்க கூட பேசுறது வந்து ஈஸியா இருக்கும், ஜோவியலா இருக்கும், ஒரு அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வரும், ஐடியாஸ் மேல ஐடியாஸ் வந்து அப்படியே கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, அவங்கள சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஐடியானா இவங்களை நோக்கி போறது இவங்களுக்கு, இவங்க கொடுக்குற ஐடியாஸ் அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். அடுத்தது வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்து பயங்கர கமிட்டடா இருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்க அப்படின்னா இதுல வந்து இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா அந்த இடத்துல வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப மோஸ்ட் டேலண்டட் பீப்புளா இருப்பாங்க. இவங்க எந்த ஃபீல்டுக்குள்ள போயிட்டு ஒண்ணு பண்றாங்களோ அதை வந்து அவங்கள மாதிரி யாரும் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அந்த டேலண்ட் வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதே மாதிரி இவங்களை வந்து நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட இருந்து கத்துக்குவாங்க. இவங்க வந்து ஒரு நல்ல டீச்சரா இருப்பாங்க, நல்ல ஒரு கவுன்சிலரா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குற ஒரு ஃபீல்டுக்குள்ள வந்து இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. சேல்ஸ்ல வந்து இவங்க சூப்பரா இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு சேல்ஸ்மேனா இந்த டேட்ல பிறந்திருக்கவங்க ஒரு கடையில ஒரு இல்ல ஒரு டீம்ல வந்து சேல்ஸ் மேனேஜரெல்லாம் போஸ்ட் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த டீமையே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா சேல்ஸ்ல இவங்க சூப்பர் எஃபெக்டிவா இருப்பாங்க, நல்லா வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து இவங்க பர்ஃபெக்டா கொடுப்பாங்க. அதனால யாருமே வந்து இவங்க சொல்ற பொருளை ரொம்ப நம்பி வாங்குவாங்க. இவங்க வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவராகவும் வந்து இருப்பாங்க. ஓகே, இவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்கள அழகுபடுத்திக்கிறது, ரொம்ப பெரிய நிறைய ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்கிறது, ட்ரெஸ்ஸஸ்ல ரொம்ப ஷோ ஆஃப் பண்றதுல வந்து அதிகம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. எதுனாலும் ஓகே பரவாயில்ல இதுதானே ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் போறக்கூடிய கேரக்டர்ல வருவாங்க. வேற அவங்களுக்கு வந்து வேற டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து யாருக்கிட்டையும் ஹெல்ப் டக்குன்னு போய் கேட்க மாட்டாங்க. அடுத்தவங்க கிட்ட வந்து உதவி கேட்கறது இவங்களுக்கு வந்து பிடிக்காது. ரொம்ப சுய கௌரவம் அதிகமா பாத்துக்குவாங்க. அவங்க சுரே ஒரு டைம் வந்து இவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுட்டா நம்மளோட கௌரவம் குறைஞ்சிரும் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். இதனாலேயே பல விஷயத்த வந்து இவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன் போய் அவங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டா அப்படின்னு கேட்க தயங்கியே சில வேலைகளை மிஸ்ஸும் பண்ணிடுவாங்க, சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ்ஸும் பண்ணுவாங்க. ஓகே, இவங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மனப்பான்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா குருவோட எனர்ஜியில வர்றவங்க, ஸோ இவங்களை நோக்கி யாருக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபேவர் நடக்கும். அதே மாதிரி இவங்களோட திறமையும் இவங்களோட புத்திசாலித்தனத்தையும் அடுத்தவங்க யூஸ் பண்ணிட்டு அந்த பட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்குண்டான மதிப்பை அவங்களுக்கு அந்த இடத்துல கொடுக்க மாட்டாங்க. இதுவும் இவங்களுக்கு வந்து நடக்கும். ஓகே, இதுதான் நம்பர் த்ரீல பிறந்தவங்களுக்கு உண்டான பேசிக்கான ஒரு எனர்ஜியில வருது. அடுத்தது வந்து உங்களுக்கு உண்டான ஓகே நம்பர் த்ரீல பிறந்தவங்களுக்கு வந்து
உங்களுக்கு உண்டான வேலை எந்த மாதிரி வேலை வந்து இவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து நல்ல ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும், இவங்க வந்து ஏதாவது அரசியல்ல வந்து இருக்காங்க, அவங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்குமான்னு வெயிட் பண்றாங்கன்னா இவங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். இவங்களை விட இப்ப இவங்களை சுத்தி இருக்கிறவங்களை விட அந்த போஸ்டிங் வந்து ஒரு ஹையர் லெவல் போஸ்டிங் வந்து இவங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி இவங்க ஜட்ஜா இருக்கிறதுக்கு, இப்ப ஜட்ஜுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அது ஃபேவரபிளா இருக்கும், லா படிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இவங்களுக்கு பயங்கர ஃபேவர் பண்ணும். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பாங்க, அந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ள இவங்க ஷைன் ஆவாங்க. ஸோ இதுல வந்து இவங்க எக்ஸ்ட்ரா ஷைன் ஆவாங்க, இவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ரொம்ப பெர்ஃபெக்டான வேலைகளா இருக்கும். அடுத்தது இவங்களுக்கு வந்து எந்த தேதியில மேரேஜ் பார்ட்னர் ரொம்ப பெட்டரா இருப்பாங்க அப்படின்னா, இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப மேட்சிங் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அது வந்து 1, 3, 6, 7, 9 இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். அதுக்கடுத்தது இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எந்த டேட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, 1ஆம் தேதி, 3ஆம் தேதி, 5, 6, 7, 8, 9 இப்படி லைனாவே நீங்க வச்சுக்கலாம். 1, 3, 5, 6, 7, 8, 9 இந்த தேதி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமையறாங்க அப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இவங்களுக்கு உண்டான லக்கியான கிழமைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. அடுத்தது இவங்களுக்கு உண்டான லக்கியான கலர்ஸ் என்ன, அதிர்ஷ்டமான நிறம் என்னன்னு பார்த்தா, மஞ்சள், வயலட், பர்பிள், கிரீன், பச்சை, இந்த கலர்ஸ்லாம் வந்து ஃபேவரபிளாக இருக்கும். அடுத்தது இவங்களுக்கு உண்டான லக்கியான கிறிஸ்டல்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெத்திஸ்ட் கிறிஸ்டல் வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணும். அடுத்து இல்லை அதிர்ஷ்டமான ரத்தினம் என்ன, ஓகே, அதிர்ஷ்டமான ரத்தினம் உலோகம் உங்களுக்கு என்னன்னு பார்த்தா, செவ்வந்திக்கல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த செவ்வந்திக்கல் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து லக்கி, பயங்கர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒண்ணு. அதே மாதிரி தங்கம் வந்து உங்களுக்கு பேசிக்கா சூப்பரானது. தங்கம் வந்து நம்ம முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருப்போம், தங்கம் உங்களுக்கு நம்பர் 3க்கே வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான விஷயம், அது யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தங்க நிறத்துல வந்து நீங்க ஏதாவது ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கீங்க, கோல்டு கலர்ல ஏதாவது துப்பட்டா, அந்த மாதிரி கோல்டு ஜரி வச்ச பார்டர் கட்டின சாரி, அந்த கோல்டு ஜரி வச்ச வேஷ்டி, அதெல்லாம் வந்து நீங்க போடுறப்ப அது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளா இருக்கும், அது ரொம்ப சூப்பரா உங்களுக்கு லக்கியா கொடுத்துரும். அதே மாதிரி புஷ்பராகமும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணக்கூடிய கல்லா இருக்கும். அடுத்தது அவ்வளவுதான், புஷ்பராகம் தான். அப்புறம் புஷ்பராகமும் நல்லா இருக்கும், கனக புஷ்பராகம்னு இருக்கு, அதுவும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும், இதெல்லாம் நல்ல லக்கு கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, இன்னும் அடுத்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு எந்த வயசுல வந்து உங்களோட எந்த பிறந்த வயசுல வந்து உங்களுக்கு பயங்கர அதிர்ஷ்டமான டைமா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முப்பத்தி மூணாவது வயசு, 42, 51, 60 33, 42, 51, 60 ஸோ இந்த வயசுல வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா பண்ணும். ஸோ இந்த வயசு வந்து 3ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கா இருந்தாலும் சரி, இல்லை கூட்டி உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லா கூட்டி அது வந்து 3 வந்துச்சுனாலும் இந்த சேம் வயசுல உங்களோட அதிர்ஷ்டத்தை வந்து நீங்க பாப்பீங்க கண்டிப்பா. அது ஏதோ ஒரு லைஃப்ல வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் பீக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு எந்த ஃபுட் வந்து நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு, எந்த ஃபுட் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமா ஃபேவர் பண்ணும், உங்களோட உடல் ரீதியா வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், எந்த பொருளை நீங்க அவாய்ட் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். ஓகே, செரிஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது உங்களுக்கு புதினா சம்பந்தப்பட்ட, புதினாவோட சேர்ந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும். புதினா இலை வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். பீட்ரூட்டு, அடுத்தது சாஃப்ரான், குங்குமப்பூ, குங்குமப்பூலாம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம், டெய்லியும் காலையில
தண்ணியில ஒரு குங்குமப்பூ ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் போட்டு நீங்க குடிங்க, இல்ல நைட்டு வந்து தண்ணியில குங்குமப்பூவை ஊற வச்சுட்டு, நிறைய எல்லாம் போடக்கூடாது, இது ரொம்ப ஹீட் ஜென்ரேட் பண்ணும். ஒன்னு ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட், ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் குங்குமப்பூ, இல்லைன்னா வந்து ரெண்டு மேக்சிமம், அது மட்டும் தண்ணியில போட்டு அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா தண்ணியே கொஞ்சம் கலர் மாறி இருக்கும், ரெட் கலர் மாதிரி லைட்டா மாறி இருக்கும், ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது பயங்கர லக்கியா இருக்கும். அதே மாதிரி ஆலிவ்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும், கோதுமை ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது நீங்கள் எதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, எதுவுமே வந்து கொஞ்சம் வெச்சு வெச்சு சாப்பிட்றது, அதாவது குக் பண்ணிட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் இருந்தது ரெண்டு நாள் ஆச்சு ஆனால் வந்து அது கெட்டு போகலை நல்லா தான் இருக்குது, அந்த மாதிரி பேக்டு பொருளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் லாங்காக குக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு சாப்பிட்றது உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது. அதே மாதிரி நீங்க ரொம்ப ஓவரா வந்து எக்ஸசைஸ ஓவரா வந்து ஒர்க் அவுட் பண்றது, எக்ஸஸா ஒர்க் அவுட் பண்ணுவாங்கல்ல, அது வந்து உங்களுக்கு செட் ஆகுது. மீடியமா நீங்க பண்ணீங்கனாலே அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால ஓவர் ஒர்க் அவுட் வந்து பண்ண தேவையில்லை. ஓகே, இதெல்லாம் நம்பர் த்ரீக்கு உண்டானது. அடுத்தது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான யந்திரம் எது, அதிர்ஷ்டமான மந்திரம் எது? இது நான் ஒரு டைம் சொல்லிடுறேன், 3/12/21/30 இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எந்திரம், இந்த எந்திரத்துல இருக்க நம்பர்ஸ் பாத்துக்கோங்க, 10, 5, 12, 11, 9, 7, 6, 13, 8, இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் வந்து 4. ஓகே, இந்த மந்திரம்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரே ஒரு இதுல இருந்து எடுத்ததுல பல புக்ஸ் ரெஃபர் பண்ணி, பல என்னோட குருமார்கள் சொன்னதுல இருந்து, பல மாஸ்டர்ஸ் சொன்னதுல இருந்து, ஸோ நிறைய விஷயத்துல இருந்து இதை எடுத்திருக்கோம், இங்க கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மந்திரம். ஒரு தடவை சொல்றேன், நீங்க சப்போஸ் இங்க ஏதாவது தெரியலன்னா, நம்பர் 3 டப் பண்ணு உங்களுக்கு, தேவா நாஞ்சியா குரும் காஞ்சசன்னிபம் புத்திதம் த்ரிலோகேசம் தம் நமாமி ப்ருஹஸ்மதி. ஓகே, இது ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க.